Hi guys, என் பேர் பிரகாஷ் ராஜ். இந்த வீடியோல கெபாசிட்டர் பத்தி பார்க்கலாம். கெபாசிட்டர்னா என்ன? அதோட பேர்லயே இருக்கு பாத்தீங்களா? அதாவது ஒரு சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட சேமிச்சு வச்சு திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுனாவோ அல்லது கரண்ட் திடீர்னு கம்மியாச்சுனாவோ கொஞ்ச நேரத்துக்கு அந்த சர்க்யூட்டை ஆன்ல வச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் கெபாசிட்டர். இந்த கெபாசிட்டருக்கு கொடுக்கக்கூடிய கரண்டை வச்சு நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது எப்படின்னா ஏசி கெபாசிட்டர் அண்ட் டிசி கெபாசிட்டர்னு ரெண்டா பிரிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை உருவாக்குற விதத்தை வச்சு, அதாவது அந்த எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை உருவாக்குறாங்களோ அதை வச்சு அதை ரெண்டா பிரிக்கலாம். அது எப்படின்னா ஒன்னு செராமிக் கெபாசிட்டர்னு ஒன்று பிரிக்கலாம், இன்னொன்னு எலக்ட்ரானிக் கெபாசிட்டர்னு ரெண்டா பிரிக்கலாம். செராமிக் கெபாசிட்டர்ல வந்து அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா செராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. செராமிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அது சாதாரண மண்ணு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கெபாசிட்டர்ல எலக்ட்ரோலைட் லிக்விட் இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட் லிக்விட் வந்து அதை வச்சுதான் அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க எப்படின்னா எலக்ட்ரோலைட் கெபாசிட்டர். இந்த ரெண்டு டைப் கெபாசிட்டி இருக்குமே ஒரே ஒரு வித்தியாசம் தான், எப்படின்னா அதை எப்படி கனெக்ட் பண்றோம் அதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எலக்ட்ரோலைட் கெபாசிட்டரை ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது இது பாசிட்டிவ் டெர்மினல் இது நெகட்டிவ் டெர்மினல் கரெக்டா பார்த்து கனெக்ட் பண்ணணும். அதே நான் அப்படி மாட்டிக்கிட்டு கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா சர்க்யூட் பெஸ்ட் ஆயிரும், அதாவது சர்க்யூட்ல இருக்கிற கெபாசிட்டர் பெஸ்ட் ஆயிரும். ஆனா செராமிக் கெபாசிட்டர்ல இந்த தொல்லையே கிடையாது, எந்த டெர்மினலை எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஒரு கெபாசிட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் சொல்றேன், நீங்களே கூட வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சின்ன கெபாசிட்டர், ஒரு எல்இடி, ஒரு பட்டன் டைப் செல். ஃபர்ஸ்ட் அந்த பட்டன் டைப் செல்ல அந்த கெபாசிட்டர்ல கொஞ்ச நேரம் வச்சிருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எல்இடியை கொண்டு போய் அந்த கெபாசிட்டர்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகும். இது மூலமா வந்து அந்த கெபாசிட்டர்ல கரண்ட் சேவ் ஆச்சு அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன ரீகேப். கெபாசிட்டர்னா கரண்ட் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு சாதனம், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வச்சு ரெண்டா பிரிக்கலாம். அது எப்படின்னா ஏசி கெபாசிட்டர் அண்ட் டிசி கெபாசிட்டர். அதை மேனுபேக்சர் பண்ற விதத்தை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரோலைட் கெபாசிட்டர் அண்ட் செராமிக் கெபாசிட்டர் ரெண்டா பிரிக்கலாம். எலக்ட்ரோலைட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டா பார்த்து தான் கனெக்ட் பண்ணணும். ஆனா செராமிக் கெபாசிட்டர்ல எந்த டெர்மினலும் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.